ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் திவ்ய பாரதி. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பெண்களோட மாதவிடாய் காலம். இந்த பெண்களோட மாதவிடாய் காலம் அப்படின்றது பெண்களோட வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயம். இந்த மாதவிடாய் பெண்களோட வாழ்க்கையில மாதந்தோறும் 3 நாட்கள் முதல் 7 நாட்கள் வரை நடைபெறும். இந்த 7 நாட்களுமே பெண்கள் அதிகமா யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சானிடரி நாப்கின். பல மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட நாப்கினை திவ்யம் ஹெர்பல் நாப்கின்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து நாப்கின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாற்றத்தை விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாப்கின்கள் வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை கண்டிப்பா பகிர்ந்து போங்க. ரசாயனத்தை தவிர்ப்போம், இயற்கையை காப்போம். சில வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சிறுமி பள்ளியில பாடம் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த வகுப்பு ஆசிரியை ஒருத்தவங்க அந்த சிறுமியோட உடையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அந்த சிறுமிக்கு அந்த நேரத்தில் உதிரப்போக்கு ஏற்பட்டு உடையில குருதியா இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஆசிரியை அந்த பொண்ணை கிண்டல் பண்ற விதமா, உனக்கு நாப்கின் கூட சரியா போட தெரியாதா, இந்த வார்த்தையினால அந்த குழந்தை தற்கொலை பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த வகுப்பறையில் எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு. மொபைல் ஷாப்புக்கும் மெயின் ஷாப்புக்கும் போய் காண்டமும் சாராயமும் வேணும் அப்படின்னு கேட்குற இந்த ஊரில் பெண்களின் அத்தியாவசியமான நாப்கின் வேணும்னு கேட்டு வாங்க முடியாத நிலைமை இருக்குது. மாதவிடாயின்னு இந்த வார்த்தையை சொல்லக்கூட பெண்கள் கூட கூச்சப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது திவ்யா அவர்கள் பெண்களுக்கான அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம், அதாவது நாப்கின், இதில் பெரிய மாற்றம் தரணும், ஆரோக்கியம் தரணும் என்பதற்காக இயற்கை முறையில் செஞ்ச நாப்கினை சேல் பண்ணுறாங்க. ஆண்கள் தங்களுடைய வீட்டில் இருக்க பெண்கள், அம்மா, அக்கா, தங்க இப்படிப்பட்டவர்களுக்கு இதை பரிந்துரைங்க. பெண்களை மதிப்போம். நன்றி.